வணக்கம். நேத்ரா டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். பிரவாகம் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். இன்றைய தினம் முழுக்க முழுக்க ஒரு அனுசரணை நிகழ்ச்சி வாயிலாகத்தான் நாங்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். குறிப்பாக ஹேஷ்டேக் ஜெனரேஷன் நிறுவனத்தின் வழிகாட்டலில் யூஎன்டிபி சர்வதேச நிறுவனத்தின் என்கேஜ் டு டிஸ் என்கேஜ் நிகழ்ச்சியின் முழுமையான அனுசரணையில்தான் இந்த அம்சம் இடம்பெற இருக்கின்றது. இந்த முழுமையான அனுசரணை நிகழ்ச்சியின் நாங்கள் இணையதள பாவனை அதே போன்று வலைத்தளங்களை நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது எப்படியாக எவ்வாறாக நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பது சம்பந்தமாகத்தான் நாங்கள் நிறைய விடயங்களை பேசவிருக்கின்றோம். இந்த வழியில் இவை சம்பந்தமான விளக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக எங்களோடு இணைந்திருக்கின்றார் ஹேஷ்டேக் ஜெனரேஷன் நிறுவனத்தினுடைய கன்சல்டன்ட் மற்றும் டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங் நிறுவனத்தினுடைய நிர்வாகர் திரு பெனிஸ்லஸ் துஷான் அவர்கள். வணக்கம். வணக்கம். உங்களை சந்திப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், சமகாலத்தில் பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் சம்பந்தமாகத்தான் நாங்கள் பேசவிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் பேசுகின்ற இந்த விடயங்கள் இளைஞர்கள் மத்தியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி நிச்சயமாக சென்றடையும் என்பதில் எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை. ஆரம்பத்தில் நாங்கள் மிக முக்கியமாக உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது, இப்பொழுது யாரை பார்த்தாலும் இந்த இணையதளம் அதே போன்று வலைத்தளங்களை பயன்படுத்தாதவர்கள் யாருமே இல்லை என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். குறிப்பாக சனத்தொகையில் அரைவாசிக்கு மேற்பட்டவர்கள் இந்த இணையதளத்தை பயன்படுத்துகிறார்கள். அதே போன்று குறிப்பிட்ட வீதத்தினர் இந்த வலைத்தளங்களை பயன்படுத்துபவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். இவ்வாறு இருக்கின்ற பொழுது இவை சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் தேவையானதாகத்தான் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் கூறுங்கள், இந்த டிஜிட்டல் ஊடக கல்வி அறிவு என்றால் என்ன என்பது சம்பந்தமாக எங்களோடு பகிர்ந்து கொண்டால் பொருத்தமானதாக இருக்கும். வணக்கம் பிரணீதா. உண்மையாகவே நாங்கள் பார்க்க போனோம் என்றால் நீங்கள் கூறியது மாதிரியே இந்த சமூக வலைத்தளமானது இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கையிலே என்ன ஒரு மிகவும் பின்னி பிணைந்த ஒரு அனுபவமாக வந்துவிட்டது. அதில் எந்தளவுக்கு எந்தளவு அதில் நன்மை இருக்கின்றதோ அந்தளவுக்கு என சவால்களும் அவர்கள் முன்கொடுத்து வருகிறார்கள். இது இலங்கையில் மட்டும் இருக்கும் ஒரு சவாலில் உலகளாவிய ரீதியில் பல்வேறு ஜனநாயக நாடுகளும் இந்த சவால்களுக்கு முன்கொடுத்து வருகின்றது. மிகவும் சிறப்பாக இந்த சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படும் தீங்கிழைக்கும் பேச்சு என்று நாங்கள் கூறுவோம். அது ஒரு வெறுப்பு பேச்சாக இருக்கலாம், இணைய வழி துன்புறுத்தலாக இருக்கலாம், அல்லது டிஸ்இன்ஃபர்மேஷன் அழைக்கப்படும் தவறான பேச்சுக்களாக கூடியிருக்கலாம். இந்த தீங்கிழைக்கும் பேச்சு போன்ற விடயங்கள் இவற்றால் அநேகமான ரீதியில் இளைஞர்கள் பாதிப்புக்குள்ளாகிறார்கள். ஆகவே ஒரு பொறுப்புள்ள ஒரு சமூக வலைத்தள பாவனையாளர்களாக ஒரு பொறுப்புள்ள தகவல் நுகர்வோராக வருவதற்கு அவர்களுக்கு தேவையான திறன்கள் என்ன, அவர்களுக்கு தேவையான கல்வியறிவு என்ன என்பதை வழங்குவதுதான் நாங்கள் இந்த டிஜிட்டல் லிட்ரஸி என்று அழைத்துக் கொள்வோம், அல்லது கிரிட்டிக்கல் மீடியா லிட்ரஸி என்று அழைத்துக் கொள்ளும் இந்த டிஜிட்டல் ஊடக கல்வியறிவு வழங்கி நிற்கின்றது. நிச்சயமாக எந்த ஒரு சம்பவம் இடம்பெறுகின்ற பொழுதும் அந்த சம்பவம் சம்பந்தமான சரியான தகவல்களும் வரும், அதே சந்தர்ப்பத்தில் தவறுதலான தகவல்களும் பலரை சென்றடைவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இடம்பெற்றிருக்கின்ற அந்த சம்பவம் சரியானதா தவறானதா, இல்லாவிட்டால் இந்த இணையதளங்களினூடாக வெளியிடப்படுகின்ற அந்த விவரங்கள் சரியானவையா என்பதை நாங்கள் உண்மையிலேயே சரியாக அறிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு எங்களுடைய கைகளில் இருக்கிறது. ஆகவே சரியான வலைத்தளங்களினூடாக நாங்கள் சென்று இவற்றுக்கான விடயங்களை நாங்கள் பெற வேண்டும். இவை சம்பந்தமாக பேசலாம். அதற்கு முன்பதாக இதனோடு சம்பந்தப்பட்ட ஒரு காணொளி தயாராக இருக்கிறது, பார்த்துவிட்டு வரலாம். யார் வந்திருக்கான்னு பாருங்க. மேக்ஸ் இப்ப மேக்ஸ் எவ்வளவு திறமையானவர்னு தெரிஞ்சிருக்கும். அதனால திரும்பவும் மேக்ஸ் சில முக்கியமான பிரச்சனைகளை பற்றி தகவல்களை பகிர்ந்துக்க வந்திருக்காரு. இன்று பல காரணிகள் தொடர்பாளர்களின் தோற்றத்தை மாற்றுகின்றன. புதிய தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடகங்களின் வளர்ச்சியுடன் இப்போது யார் வேண்டுமானாலும் தகவல்களை உருவாக்கி பகிர்ந்து கொள்ளலாம். இதன் விளைவாக ஒரு பிரச்சனை பற்றிய அதிகப்படியான தகவல்களை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அது தீர்வுகளை அடையாளம் காண்பதை கடினமாக்குகின்றது. இதைத்தான் இன்ஃபோடெமிக் என்று அழைக்கிறோம். உதாரணமாக COVID-19 தொற்று நோயை எடுத்துக் கொள்ளுங்கள். உலகம் முழுவதும் வைரஸ் பரவியவுடன் அது பற்றி அதிகமான தகவல்கள் வெளிவந்தன, துல்லியமான மற்றும் துல்லியமற்ற இரண்டும். சில நேரங்களில் ஆபத்தான செய்திகள் கூட பரப்பப்பட்டன. இது நம்பகமான மற்றும் சரியான நேரத்தில் தகவல்களை பொதுமக்கள் அணுகுவதை தடுக்கிறது. நாம் பெறும் தகவலின் தரம், தாக்கம் மற்றும் நம்பகத்தன்மை குறித்த கேள்விகளை எழுப்புகிறது. இது பெரும்பாலும் மக்களை குழப்பமடைய செய்தது. தவறான அறிவுரைகளை வழங்கியதுடன் நெருக்கடிக்கான சுகாதார செயற்பாட்டிற்கு
இடையூறானது. எனவே உண்மையில் போலி செய்தி என்றால் என்ன? இங்கதான் மேக்ஸ் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறாருன்னா, போலி செய்திகள் பல வடிவங்களில் வருகின்றன. இது திரிபுபடுத்தப்பட்ட தகவல், தவறான தகவல் மற்றும் குறைபாடான தகவல் அல்லது பிரச்சாரம் போன்ற வடிவங்களில் இருக்கலாம். திரிபுபடுத்தப்பட்ட தகவல் என்பது ஒரு நபர், சமூக குழு, நிறுவனம் அல்லது நாட்டிற்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் பொய்யான மற்றும் வேண்டுமென்று உருவாக்கப்பட்ட தகவல். தவறான தகவல் என்பது பொய்யானது, ஆனால் தீங்கு விளைவிக்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்படவில்லை. குறைபாடான தகவல் அல்லது பிரச்சாரம் என்பது யதார்த்தத்தை அடிப்படையாக கொண்ட ஆனால் மற்றொருவருக்கு தீங்கு விளைவிக்கும் தகவல். போலி செய்திகளை உருவாக்கும் பல்வேறு வகையான உள்ளடக்கங்களை இப்போது ஆழமாக பார்ப்போம். நையாண்டி என்பது வாசகரை ஏமாற்றும் நோக்கத்துடன் அல்லாது அசல் செய்தி நிகழ்வுகளை பின்பற்ற அல்லது கேலி செய்ய பயன்படுத்தப்படும் ஒரு வகை பகடி. தவறாக வழிநடாத்தும் உள்ளடக்கம் ஒரு பிரச்சனையை அல்லது தனிநபரை சிக்க வைப்பதற்காக தகவல்களை தவறாக வழிநடத்துவதை விவரிக்கின்றது. எதிர்மறையான நோக்கத்துடன் வலுவான சக்திகளால் ரகசியமாக கையாளப்படுகின்ற நிகழ்வுகள் நம்பிக்கையில் வேரூண்டப்பட்ட சதி கொள்கைகளை உள்ளடக்குகிறது. உண்மையான ஆதாரங்கள் ஆள்மாற்றம் செய்யப்படும் போது அது ஆள்மாற்ற உள்ளடக்கம் எனப்படும். புனையப்பட்ட உள்ளடக்கத்தில் 100% பொய்யான செய்தி உள்ளடக்கம் அடங்குவதுடன் இது ஏமாற்றுவதற்கும் தீங்கு செய்வதற்கும் என வடிவமைக்கப்பட்டுள்ளது. தலைப்புகள், காட்சிகள் அல்லது தலைப்புகள் உள்ளடக்கத்தை ஆதரிக்காத போது தவறான இணைப்பு அல்லது இணைப்பை சொடுக்கவும் வலைத்தள சொடுக்குகளுக்கு கவனத்தை ஈர்க்க இந்த வகை உள்ளடக்கம் முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது. தவறான சூழல் என்பது உண்மையான உள்ளடக்கத்தை தவறான சூழல் தகவலுடன் பகிரும் போது. கடைசியாக கையாளப்பட்ட உள்ளடக்கம் உண்மையான தகவல் அல்லது காட்சிகள் ஏமாற்றுவதற்காக கையாளப்படும் போது. மேக்ஸ் இந்த தகவல்களில் எது சரி எது தவறுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறார்? நாம் அவரை எப்படி பின்பற்றலாம்? 1. உங்கள் மூலத்தை எப்போதும் சரிபார்க்கவும். மேல் அனுப்பு என்பதை அழுத்துவதற்கு முன்பு மதிப்பான மூலத்திற்கு எதிராக நீங்கள் பெறும் எந்த தகவலையும் சரிபார்க்கவும். நண்பரின் நண்பர் என்பது சரிபார்க்கப்பட்ட ஆதாரம் அல்ல என்பதை நினைவில் கொள்க. 2. திகதியை சரிபார்க்கவும். இது எப்போது வெளியிடப்பட்டது? இது முக்கிய ஊடகங்கள் மற்றும் பிற நம்பகமான ஆதாரங்களில் தெரிவிக்கப்படுகிறதா? 3. முழு கதையையும் படியுங்கள். அதிர்ச்சியூட்டும் எந்த தகவலையும் அனுப்புவதற்கு முன்பு தலைப்புக்கு அப்பால் படிப்பதை உறுதி செய்க. 4. உண்மையை சரிபார்க்கும் தளங்களை பயன்படுத்துங்கள். டின் ஐ அண்ட் கூகுள் ரிவர்ஸ் இமேஜ் ஆகியவை படங்களை சரிபார்க்க சிறந்த வழிகள். 5. சார்புகளை பற்றி சிந்தியுங்கள். நீங்கள் எதையாவது பகிர்வது அது உண்மை என்று உங்களுக்கு தெரியும் என்பதாலா அல்லது நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டதாலா? 6. இது உண்மையா என்று இன்னும் உறுதியாக தெரியவில்லையா? அதனை பகிர வேண்டாம். ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டேரஸின் வார்த்தைகளில், இந்த இன்போடெமிக்கை எதிர்த்து போராட நாங்கள் விரக்தி மற்றும் பிளவுக்கு மேலாக நம்பிக்கை மற்றும் ஒற்றுமை, உண்மைகள் மற்றும் விஞ்ஞானத்தை ஊக்குவிக்க வேண்டிய தேவை உள்ளது. அதனால நீங்க பொறுப்பா இருக்கணும்னு மேக்ஸ் விரும்புகிறார். பகிர்வதற்கு முன் சரிபார்க்கவும். நிச்சயமாக பயனுள்ள ஒரு காணொளியாகத்தான் அமைந்திருந்தது. எந்த ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தாலும் அந்த சம்பவம் சம்பந்தமாக சரியானதொரு விடயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் சரியானதொரு வலைத்தளத்துக்கு சென்று அதனூடாக நீங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்வது தான் பொருத்தமானதாக இருக்கும். நீங்கள் கூறுங்கள், இந்த UNDP சர்வதேச நிறுவனத்தினால் E2D என்கின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டம் அண்மையில் இடம்பெற்றிருந்தது இல்லையா? இந்த நிகழ்ச்சி திட்டம் சம்பந்தமாக கூறுங்கள். நிச்சயமாக இந்த E2D என்றது, இந்த என்கேஜ் டு டிஸ்என்கேஜ் என்ற இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னவாக இருந்தது என்றால், எவ்வாறு இந்த சமூக வலைத்தளங்களிலே முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்று சொல்லுவோம் இல்லையா, இந்த முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருக்கிற இளைஞர்களிடையே இந்த ஊடக கல்வியறிவை எவ்வாறு நாங்கள் கொண்டு போய் கொடுக்க முடியும், அவர்களுக்கு அந்த அறிவை கொண்டு போய் கொடுப்பது மட்டுமல்ல, அவர்களை குழுக்களாக நியமித்து அவர்கள் தங்கள் சமூகத்திலேயே போய் சக இளைஞர்களிடையே எவ்வாறு இந்த விழிப்புணர்வை உருவாக்கி கொள்ள முடியும் என்பது தான் அதனுடைய ஒரு அடிப்படை நோக்கமாக காணப்பட்டது. இதிலே ஹேஷ்டாக் தலைமுறை நிறுவனத்தினர் ஆகிய நாங்கள் என்ன செய்திருந்தோம் என்றால், இந்த இளைஞர் குழுக்களை தொடர்ந்து வழிநடத்தி அவர்கள் என்ன சமூக வலைத்தளங்களிலே மிகவும் ஒரு வெற்றிகரமான ஒரு தொடர்பாடல் முன்னெடுப்புகளை செய்வதற்கும் அதற்கு தேவையான வழிகாட்டுதலையும் நாங்கள் வழங்கியிருந்தோம். அது மட்டுமில்லாமல் அவர்கள் மென்மேலும் சமூக வலைத்தளங்களை பாவிச்சு கொண்டிருக்கும் போது எவ்வாறாக அந்த சமூக வலைத்தளங்களில் காணப்படும் சவால்கள், அதில் இருக்கக்கூடிய
தீங்கிழைக்கும் பேச்சுக்களை தவிர்த்து எவ்வாறு ஒரு ஆரோக்கியமான ஒரு பாதுகாப்பான சமூக வலைத்தளத்தை தங்களுக்கு மட்டுமில்லாமல் தங்களை சார்ந்திருப்போருக்கும் உருவாக்கி கொள்ள முடியும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சி திட்டத்தினுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்தது. நிச்சயமாக இந்த யூஎன்டிபி சர்வதேச நிறுவனத்தின் இ2டி என்கின்ற இந்த நிகழ்ச்சி திட்டம் நிச்சயமாக இளைஞர்கள் மத்தியில் பேசப்பட்ட பயன் தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி திட்டமாகத்தான் அமைந்திருந்தது. அதே போன்று இந்த நிகழ்ச்சி திட்டம் என்று சொல்கின்ற பொழுது ஹேஷ்டேக் நிறுவனம் பற்றியும் நாங்கள் நிச்சயமாக பேச வேண்டும். இளைஞர்கள் மத்தியில் இந்த சமூக மற்றும் அரசியல் ரீதியான பங்களிப்பு, இது தவிரவும் பல்வேறு பங்களிப்பினை அவர்கள் செய்கின்றார்கள். இவை அந்த நிறுவனத்தினுடைய பங்களிப்பு சம்பந்தமாக மேலும் உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நிச்சயமாக கடந்த 7 வருடங்களாக இந்த ஹேஷ்டேக் தலைமுறை நிறுவனமானது இலங்கை முழுவதிலும் உள்ள இளைஞர்கள் மத்தியில், அவர்கள் எந்த இனம் எந்த மதமாகவும் இருக்கலாம், அவர்கள் மத்தியில் முக்கியமாக 3 துறைகளில் வேலை செய்து வருகின்றோம். முதலாவது சிவில் மற்றும் அரசியல் பங்கெடுப்பை இளைஞர்கள் மத்தியில் ஊக்குவித்தல், இரண்டாவதாக சமூக வலைத்தளங்களில் இன்றைய காலத்துக்கு கண்டெம்பரரி இஷ்யூஸ் என்று சொல்லுவோம், ரைட், சமகாலத்தில் முக்கியமான விடயங்கள் சம்பந்தமான தொடர்பாடல் முன்னெடுப்புகள், கம்யூனிகேஷன் கேம்பெயின்ஸ் நடத்தி வருகின்றோம். மூன்றாவதாக நாங்கள் செய்யும் விடயம் என்னென்றால் திறன் விருத்தி, இளைஞர்கள் மத்தியில் தேவையான திறன் விருத்தியை கொண்டு செல்வது. உதாரணத்துக்கு இ2டி முன்னெடுப்பு ஒரு திறன் விருத்தியாக இருந்தது. ஜெண்டர் சம்பந்தமாக, பாலினம் சம்பந்தமான திறன் விருத்தி போன்ற நிகழ்வுகளை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகின்றோம். சரி, இப்பொழுது இணையதளம் அதேபோன்று வலைத்தளங்கள் என்று வருகின்ற பொழுது ஒரு விடயம் சம்பந்தமாக நாங்கள் தேடப்போகின்றோம் என்று பார்த்தால், சில வழிகளில் இணையதளங்கள் என்று வந்துவிட்டாலே இதில் எதிர்மறையான விடயங்கள் வரும், பாதகமானது என்கின்ற கருத்துக்கள் தான் எங்கள் மத்தியில் அதிகமானதாக இருக்கின்றது இல்லையா? இப்படியான கருத்துக்கள் இருக்கின்ற மத்தியில் இந்த வலைத்தளங்களை நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது எப்படியாக நாங்கள் சரியான வலைத்தளங்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும், இந்த வலைத்தளங்களை நாங்கள் இவ்வாறு சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பது சம்பந்தமாக கூறுங்கள். நிச்சயமாக நான் ஒரு உதாரணத்துடன் ஆரம்பிக்க வேண்டுமென்றால், இப்போ நாங்கள் எங்களுடைய ஒரு பௌதிக உலகில் நாங்கள் பல்வேறு தகவல்களை பல்வேறு நண்பர்களிடமிருந்தோ சகாக்களிடமிருந்தோ பெற்றுக்கொள்வோம். அந்த நேரத்தில் நாங்கள் எடுத்தவுடனே எல்லா தகவல்களையும் நாங்கள் நம்ப போவதில்லை. எங்களுக்கு என்ன ஒரு ஹெல்தி ஸ்கெப்டிசிசம் என்று சொல்கிற ஒரு ஆரோக்கியமான ஒரு சந்தேக பார்வை இருக்கும். ஆனால் இந்த ஆரோக்கியமான இந்த சந்தேக பார்வை எங்களுடைய சமூக வலைத்தள பாவனையில் இருக்கின்றதா என்று கேட்டால், அநேகமான நேரங்களில் அந்த ஆரோக்கியமான சந்தேக பார்வை இருப்பதில்லை. நாங்கள் எடுத்த உடனேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு தகவலானது எங்களுடைய பார்வை புலனோடு சேர்ந்து இருக்குமென்றால் நாங்கள் அதை இலகுவிலே நம்பி வர்றோம். அநேகமான நேரங்களில் பாதகமான தகவல்கள், ரைட், உதாரணத்துக்கு வெறுப்பு பேச்சாக இருக்கலாம், துன்புறுத்தல்களாக இருக்கலாம், இவற்றையெல்லாம் இலகுவில் ஆக்கள் நம்புவதற்குரிய ரீசன் என்னென்றால், அந்த காரணம் என்னவாக இருக்கும் என்றால், எங்களுடைய பௌதிக உலகில் இருக்கிற எங்களுடைய அந்த விமர்சன கண்ணோட்டம் சமூக வலைத்தளத்தில் இல்லாமல் போகின்றது. ஆகவே நாங்கள் செய்யக்கூடிய அடிப்படையான விடயங்கள் என்ன, ஒரு தகவலை நாங்கள் பெறும் போது அது நிச்சயமாக சரியான தகவல் என நாங்கள் புரியாத விடத்து, அல்லது எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் என்றால் எப்போதுமே நாங்கள் என்ன ஒரு கூகுள் தேடல் செய்து பார்க்க முடியும். வேறு ஏதாவது நீங்கள் நம்பும் ஒரு ஊடகத்துறையில் குறித்த தகவல் பற்றி கூறப்பட்டுள்ளதா என்று பார்க்க முடியும். அவ்வாறு இல்லாட்டால் அந்த தகவலோடு சம்பந்தப்பட்டு யாராவது உங்களுக்கு தெரியுமா, அவர்களை என்ன நீங்கள் தொலைபேசி அழைப்பின் மூலம் கேட்க முடியுமா என்று பார்க்க முடியும். மூன்றாவதாக உங்களுக்கு முற்று முழுதாக 100% அது சரியான தகவல் என்று தெரியாமல் இருந்தால் அதை பகிரப்படாமல் விடுவதே நல்ல. உதாரணத்துக்கு நாங்கள் இலங்கையில் பார்த்தோம், இலங்கையில் நடந்த கடந்த 3-4 வருடங்களில் நடந்த பல்வேறு இன மோதல்களுக்கு ஒரு அடிப்படை ஊக்கியாக, கேட்டலிஸ்ட் என்ற ஆங்கிலத்தில் பாவித்துக் கொள்வோம், இருந்தது சமூக வலைத்தளமாக இருந்தது. ஏனென்றால் குறித்த குழுமங்களை தாக்கும் இலக்கு வைக்கும் தகவல்கள் சமூக வலைத்தளங்களிலே ஒரு காட்டுத்தீ போன்று பரவின ஒரு 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 நிலைமை காணப்பட்டது. ஆகவே நாங்கள் எவ்வாறு ஒரு பொறுப்புணர்வுள்ள சமூக வலைத்தள பாவனையாளர்களாக நாங்கள் வர முடியும் என்பது ஒரு முக்கியமான விடயமாகும். இறுதியில் நான் இன்னொரு விடயம் கூறுவேன், நாங்கள் சமூக வலைத்தளத்தில் எந்த ஒரு விடயம் போட்டாலும் எங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு எண்ணம் என்னென்றால் அது தொடர்ந்து அதில் இருக்க போகுது. நாங்கள் பார்க்க கூடாது என்று நினைப்பவர்கள் கூட அதை பார்க்க நேரிடும். ஆகவே நாங்கள் 1-2 கேட்க வேண்டும் என்ன, இந்த தகவல் நான் போடத்தான் வேண்டுமா, இந்த தகவலால் யாருக்காவது பாதிப்பு ஏற்படுத்துமா, நான் 100% ஒரு நிச்சயத்தன்மையுடன் தான் இதை போடுகிறேனா என்ற கேள்விகளை கேட்பதன் மூலம் நாங்கள் எங்களை பாதுகாப்பது மட்டுமில்லாமல் எங்கள்
எங்களை சுற்றி இருப்பவர்களுக்குரிய ஒரு ஆரோக்கியமான பாதுகாப்பான சமூக வலைத்தள அனுபவத்தையும் வழங்கிக் கொள்ள முடியும் என்று நம்புகிறேன். நிச்சயமாக நல்லதொரு விளக்கத்தை நீங்கள் வழங்கியிருந்தீர்கள். சாதாரணமாக எல்லோருமே சரியான வலைத்தளங்களை பயன்படுத்த வேண்டும், அந்த வலைத்தளங்களூடாக சரியான தகவல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் உன்னிப்பாக இருப்பார்கள். அதையும் தாண்டி சில வகைகளில் இவை தவறுதலான சில பிழையான விளக்கங்களை வழங்கக்கூடிய வலைத்தளங்கள் தான் என்று தெரிந்தும் கூட அவற்றினூடாக செல்பவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். சில வேளைகளில் நாங்கள் பிழையான ஒரு வலைத்தளத்தினூடாக சென்று விட்டால், அதனூடாக தவறான தகவல்களை நாங்கள் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஏற்பட்டால், அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், என்னென்ன விடயங்களை நாங்கள் கையாள வேண்டும், அந்த சூழலை நாங்கள் எப்படி சமாளிப்பது என்பது சொல்லுங்க. கூறுங்க. நிச்சயமாக, உதாரணத்துக்கு நாங்கள் சமூக வலைத்தள பாவனையில் அநேகமான நேரங்களில் நாங்கள் முன்னெடுக்கும் ஒரு பிரச்சனை என்றால் துன்புறுத்தலாக இருக்கும். அவ்வாறு துன்புறுத்தல் நடக்கும் போது எங்களுக்கு ஒரு நாங்கள் அன்றாட பாவனையில் நான் எதிர்கொண்ட ஒரு அனுபவம் என்னென்றால், நாங்கள் நிறைய பேருக்கு எங்களுடைய நண்பர்கள் வட்டாரங்களுக்கு எல்லாம் அனுப்புவோம் என்றால், இதை ரிப்போர்ட் பண்ணுங்கோ, இதை ஃபேஸ்புக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. அநேக நேரங்களில் ஃபேஸ்புக் தான் என்ன அநேகமாக பாவிக்கப்படுகிற ஒரு சமூக வலைத்தளமாக இருக்கின்றது. ஆனால் ஒரு நிதர்சனமான உண்மை என்னென்றால், ஒருவர் சரியான முறையில் அந்த குறித்த ஒரு உள்ளடக்கத்தை குறித்த கண்டென்ட்டை ரிப்போர்ட் பண்ணினாலே சமூக வலைத்தளங்கள் அவற்றை அகற்றிக்கொள்ளும். ஆகவே அடிப்படையாக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு விடயம், ஒரு தீங்கிழைக்கும் பேச்சாக இருக்கலாம், ஒரு தீங்கிழைக்கும் தகவலாக இருக்கலாம், ஒரு துன்புறுத்தலாக இருக்கலாம், அவ்வாறான தகவல்களை பார்க்கும் போது அவ்வாறான தகவல்களுக்கு இன்னும் அதிகளவில் விசிபிலிட்டி என்று சொல்வார்கள் இல்லையா, மற்றவர்களை பார்க்க செய்யாமல் நாங்களே போய் பொறுப்புணர்வுடன் என்ன செய்ய முடியும் என்றால், சரியான முறையில் குறித்த வலைத்தளங்களுக்கே ரிப்போர்ட் பண்ணிக்கொள்ள முடியும், ரைட், முறையீடு செய்து கொள்ள முடியும். இது உங்களுடைய சமூக நியமங்களை தாண்டி நிற்கிறது, இதை அகற்றுங்கொண்டு, ரைட். அதையும் தாண்டி அதனுடைய இடர் அல்லாட்டி அதனுடைய அபாயம் கூடவாக இருக்கும் என்றால், எஸ்எல் சர்டன் நிறுவனத்துக்கு கூட நாங்கள் ரிப்போர்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அது சம்பந்தமாக இப்போ ஒரு இணைய வழியில் துன்புறுத்தல்கள் நடைபெறுகிறது என்றால், நாங்கள் எங்களுடைய ஹேஷ்டேக் நிறுவனத்தினால் நாங்கள் லீகல் எய்ட் என்று அழைக்கப்படுகின்ற இந்த சட்ட உதவியையும் நாங்கள் வழங்குகிறோம். நீங்கள் எங்களுக்கும் கூறிக்கொள்ள முடியும். நாங்கள் ஏற்கனவே பிக்டெக் கம்பெனிஸோடு நாங்கள் ஏற்கனவே வேலை செய்வதன் காரணமாக நாங்கள் எங்களுடைய உதவிகளையும் வழங்கிக் கொள்ள முடியும். ஆகவே நீங்கள் ஒரு பிழையான அபாயகரமான தகவல்களை பார்ப்பீர்கள் என்றால், அதை விட்டு தாண்டி செல்லாமல் அல்லாட்டி கண்மூடித்தனமாக பகிராமல் அதை நாங்கள் ரிப்போர்ட் பண்ணிக்கொள்வோம் என்றால், நாங்கள் என்ன அந்த தவறான தகவல் நிறைய பேரை போய் சேர்ற அளவையும் குறைக்க முடியும், அதால் பாதிக்கப்படுகிறவர்களையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்து கொள்ளும். நிச்சயமாக, இப்பொழுது ஆரம்ப காலகட்டங்களோடு நாங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை ஒப்பிட்டு பார்க்குற நேரத்தில், மாணவர்களுடைய இளைஞர்களுடைய கல்வி ரீதியான விடயங்களும் முறைகளும் சற்று மாற்றமடைந்து தான் இருக்கின்றன. காரணம், இந்த COVID-19 இதன் பின்னராக பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. கல்வி முறையின் சொல்கின்ற பொழுது அதிகமாக இந்த ஆன்லைன் ஊடாகத்தான் அவர்கள் இந்த கல்வியினை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் கூட இப்பொழுதுதான் அதிகமாக இந்த இணைய வழி சம்பந்தமாக மாணவர்களும் சரி இளைஞர்களும் சரி அதிகமாக பாவிப்பதற்கு அவர்கள் இதனை தூண்டப்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த இணைய வழி கற்க என்பது எந்த அளவுக்கு நன்மையானதாக இருக்கிறது என்று கூறுங்க. நிச்சயமாக, நாங்கள் அந்த ஆங்கிலத்தில் ஒரு பதம் பாவிச்சிருப்போம், இந்த நியூ நார்மல், ரைட். அந்த COVID-19 வந்த பிறகு விரும்பியோ விரும்பாமலோ அனைவருமே அந்த இணையவழி கல்விக்கு போக வேண்டிய ஒரு சவாலோ ஒரு சந்தர்ப்பமோ கிடைத்தது. அநேக நேரங்களில் இது ஒரு சந்தர்ப்பமாக அமைந்தது. ஏனென்றால் பல்வேறு மாணவர்கள் அந்த குறித்த ஒரு அணுகலை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. அதை தாண்டியும் நிறைய சவால்கள் இருந்தது. உதாரணத்துக்கு நாங்கள் அடிப்படையில் கதைத்து கொள்ளும் ஒரு விடயம் ஒன்று என்னவென்றால், மாணவர்கள் இலகுவான ரீதியில் டிஜிட்டல் கல்வி அறிவை பெற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்கு ஒரு டிவைஸை கொடுத்தால் ஒரு குறைந்தளவு ரீதியில் அதை எப்படி கையாளுவது என்று அறிந்து கொள்வார்கள். ஆனால் ஒரு பெற்றோர் தலைமுறையினரை எடுத்து பார்த்தோம் என்றால், அந்த ஜெனரேஷன் கேப் என்று சொல்வோம், அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. நாங்கள் அந்த டிஜிட்டல் செக்யூரிட்டி, அதாவது டிஜிட்டல் பாதுகாப்பை பற்றி கதை கேட்க அடிக்கடி நாங்கள் ஆசிரியர்களோடு சொல்கிற விடயம் மற்றது பெற்றோரோடு சொல்கிற விடயம் என்னென்றால், நாங்கள் எவ்வாறாக ஒரு பாதுகாப்பான இணையவழி கல்வியை மாணவர்களுக்கு வழங்க முடியும், அது எவ்வளவுத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கினாலும் மாணவர்கள் இலக்கு வைக்கப்படக்கூடும்,
சிறுவர்கள் இலக்கு வைக்கப்படக்கூடும். ஆகவே நாங்கள் என்ன எவ்வாறு அந்த ப்ரைவசியை உறுதி செய்து கொள்வது, எவ்வாறு இப்போ நாங்கள் ஒரு மொபைல் டிவைசஸை எடுத்துக்கொண்டாலே பேரண்டல் கண்ட்ரோல் என்ற ஒரு விடயம் இருக்குது. பெற்றோர்கள் இப்போ எவ்வகையான உள்ளடக்கங்களை பார்க்க முடியும், அவர்கள் யூடியூப் பார்க்குறார்கள் என்றால் அந்த குறித்த வயதிலேயே தாண்டி அது தவிர்ந்த கண்டென்ட்ஸ் அதில் வராமல் பார்த்து கொள்ள முடியும். அவ்வாறான சவால்களை நாங்கள் எவ்வாறு பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தல் மூலமும் அறிவூட்டல் மூலமும் எதிர்கொள்ள முடியும் என்பது ஒரு ஒரு நிச்சயமான தேவையாகவும் இருந்து கொள்கிறது. ஆகவே இந்த இணையவழி கல்வி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம். அதே வேளையில் அதுக்கு நிறைய சவால்களும் இருக்குது. அந்த சவால்களுக்கு நாங்கள் முன் கொடுக்க தயாராக இருக்கின்றோமான்றதும் ஒரு நிச்சயமற்ற கேள்வியாக காணப்படுகிறது. நிச்சயமாக இணையவழி கற்கை என்று சொல்கின்ற பொழுது நேர்மறையான அதே சந்தர்ப்பத்தில் எதிர்மறையான விளைவுகளும் சில வழிகளில் ஏற்படக்கூடும். இருந்தாலும் எல்லாமே எங்களுடைய பார்வையில் அதே போன்று நாங்கள் செல்கின்ற அந்த வலைத்தளங்களினூடாகத்தான் இருக்கின்றது. எந்த நாங்கள் எப்படியாக அதனை பயன்படுத்துகின்றோம் என்பதில் தான் தங்கியிருக்கிறது இல்லையா? குறிப்பாக இந்த பெற்றோர்கள் சம்மந்தமாக நீங்கள் கூறியிருந்தீர்கள். இந்த டிஜிட்டல் எடியூகேஷன், இந்த இணைய கற்கை என்று சொல்கின்ற பொழுது மாணவர்கள் அந்த நேரத்தில் கல்வி அறிவிற்காக மாத்திரம்தான் அந்த அவற்றை பயன்படுத்துகிறார்களா, இல்லாவிட்டால் தவறுதான வெப்சைட்ஸ் அதாவது வலைத்தளங்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்களா என்பது பெற்றோர்களுக்கு அதிகமாக சில வழிகளில் தெரிவதில்லை. ஆகவே அந்த கண்ட்ரோல், அந்த கட்டுப்பாடு என்பது பெற்றோர்களுடைய கைகளில் நிச்சயமாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் இப்படியாக இந்த இணையங்களை பிள்ளைகள் பயன்படுத்துகின்ற பொழுது அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் சம்பந்தமாக கூறுங்கள். நிச்சயமாக நான் ஏற்கனவே கூறின ஒரு விடயம் மாதிரி இப்போ உங்களுடைய பிள்ளைகள் இன்னும் சிறப்பாக சிறார்களாக இருப்பார்கள் என்றால், சிறுவர்கள் என அடையாளப்படுத்தப்படுவார்கள் என்றால், குறித்த மொபைல் ஃபோன்ஸ் அவர்களுக்கு கொடுக்க பேரண்டல் கண்ட்ரோலை கட்டாயம் என்ன செய்து கொள்ள முடியும் என்றால் நாங்கள் என்னை செயல்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் ஏற்கனவே நான் கூறியது மாதிரி இங்கே இருக்க பெரிய ஒரு சவால் என்னென்றால், ஒரு சில இடங்களில் இருக்கிற பெற்றோர்களுக்கு இந்த டிஜிட்டல் கல்வி அறிவு என்பது பிள்ளைகளின்ற அளவுக்கு அந்த மட்டத்தில் இருப்பது குறைவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்தும் நாங்கள் ஒரு பௌதிக உலகில் எங்களுடைய பிள்ளைகளை பற்றி எவ்வளவுத்துக்கு எவ்வளவு கவனமாக இருப்போமோ, தெரியாத யாராவது வந்து அணுகிறார்களா என்று பௌதிக உலகில் எங்களுக்கு எவ்வளவு கவனம் இருக்குமோ அந்தளவுக்கு அந்தளவு இணைய வழியிலும் அல்லாட்டி நிகழ்நிலையிலும் அந்தளவுக்கு அந்தளவு சவால்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஆகவே நாங்கள் ஒரு ஒரு சாதனம் ஒன்றை கொடுத்து விட்டோம், அவர்கள் அதில் கல்வி பகிர்கிறார்கள் என்று மட்டுமில்லாமல் இதில் வரும் சவால்கள் என்ன என்றதை கேள்வி கேட்டுக்கொள்ள முடியும். அடுத்தது ஒரு சில நேரத்தில் பிள்ளைகள் பயத்தில் வந்து கூற மறுத்துவிடுவார்கள் அல்லாட்டி பின்தங்கி நிற்பார்கள். எப்பொழுதுமே நாங்கள் எவ்வாறு ஒரு ஆரோக்கியமான ஒரு உரையாடலை அவர்களுடன் கூற முடியும், உங்களுக்கு ஏதாவது விஷயம் நிச்சயம் இல்லை என்றால் எங்கள்கிட்ட வந்து கூற முடியும் என்று பெற்றோர்களை தாண்டியும் இதில் ஒரு மிகவும் ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருப்பவர்கள் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் ஆசிரியர்களுக்கு பிள்ளைகள் எவ்வாறு இணைய கல்வியில் இருக்கிறார்கள் என்று பார்த்து கொள்ள முடியும். சில நேரம் ஆசிரியர்களுக்கு இந்த குறித்த ஊடக கல்வியறிவை பெற்றுக்கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் பெற்றோரை விட அதிகமாக கிடைத்திருக்கும் இல்லையா? அவ்வாறு நேரங்களில் ஆசிரியர்களும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பான இணையவழி கல்வி போய் சேர்கிறதா, கல்வியையும் தாண்டி அவர்கள் தேவையில்லாத ரீதியில் இலக்கு வைக்கப்படாமல் இருக்கிறார்களா என்ற விடயங்களை உறுதி செய்வதும் ஒரு மிகவும் ஒரு அடிப்படையான தேவையாக இருந்து கொள்கிறது. நிச்சயமாக இன்றைய சிறுவர்கள் நாளைய நாட்டின் தலைவர்கள். அதே போன்று இந்த இளைஞர்களுடைய எதிர்கால வாழ்வில் அவர்களுடைய வாழ்க்கையை மேம்பட வேண்டும் என்பதில் இந்த ஹேஷ்டேக் நிறுவனம் வந்து மிக முக்கியமாக அவர்கள் அதுதான் அவர்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும், அதற்கு என்னென்ன விடயங்களை செய்ய முடியும் என்பது சம்பந்தமாகத்தான் அவர்களுடைய குறிக்கோள்கள் சிந்தனைகள் அமைகின்றன இல்லையா? குறிப்பாக இந்த இணையவழி துன்புறுத்தல்கள் இடம்பெறுகின்ற பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் பலரும் யாரை தொடர்பு கொள்வது, எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்வது என்பது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு அற்ற நிலையில் இருக்கின்றார்கள். இவை சம்பந்தமாக சொல்லுங்கள். இப்படியான ஒரு சூழல் இடம்பெற்றுவிட்டால் யாரை நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும், அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், என்னென்ன விடயங்களை கையாள வேண்டும் என்று கூறுங்கள். நிச்சயமாக இணையவழி துன்புறுத்தல் என்பது இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு மிகவும் பெரிய பாரதூரமான ஒரு சவாலாக எங்களுடைய சமூக வலைத்தள அனுபவத்தில் காணப்படுகின்றது. இதில் மிகவும் அநேகமாக நாங்கள் பார்த்தோமென்றால்
பெண்கள் மிக அநேகளவில் இந்த துன்புறுத்தலுக்கு ஆளாகிறார்கள். அதே வகையில் இன மற்றும் மத சிறுபான்மையினரும் இந்த துன்புறுத்தலுக்கு ஆளாகும் அளவு கூடியதாக உள்ளது. நான் ஏற்கனவே கூறிய மாதிரி, முதலாவதாக நீங்கள் ஒரு துன்புறுத்தலை பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் நேரடியாகவே குறித்த சமூக வலைதளத்துக்கு, அது ஃபேஸ்புக்காக இருக்கலாம், ட்விட்டராக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், குறித்த சமூக வலைத்தளங்களின் சமூக நியமங்களை அவை மீறுவதாயின் நீங்கள் நேரடியாக அவர்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிக்கொள்ள முடியும், அறிக்கையிட்டுக் கொள்ள முடியும். அதையும் தாண்டி அதன் பாரதூரத்தன்மையின் அடிப்படையில், ரைட், இப்போ சில நேரம் இப்போ இருக்கிற பெரிய ஒரு இணையவழி துன்புறுத்தல் என்னென்றால், நாங்கள் ஆங்கிலத்தில் நான் கான்சென்சுவல் இமேஜ் ஷேரிங் என்று கூறிக்கொள்வோம். மேபி ஒரு இருவர் தங்களுக்கிடையில் அந்த நெருக்கமான சந்தர்ப்பங்களில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் எல்லாம் ஒரு ஏதாவது ஒரு தவறான புரிதலின் பின், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கின் பின் என்ன நடக்கும் என்றால், அவர்களுடைய அனுமதி இல்லாமலே கொண்டு போய் இணையதளத்தில் போடும் ஒரு சவால் ஒன்று மிக அநேகமான அளவில் பல்வேறு இடங்களிலிருந்து மறைக்கிடப்படுகின்றது. அவ்வாறாக நடக்கும் இடத்தில் நாங்கள் சில நேரம் என்ன, உடனடியாக அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும். அந்த நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே கூறியது மாதிரி நீங்கள் ஹேஷ்டேக் நிறுவனத்துடன் உங்களிடம் வந்து கூறிக்கொள்ள முடியும். ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே சமூக வலைதள நிறுவனங்களுடன் வேலை செய்கின்றோம். நாங்கள் அவர்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு குறித்த விடயங்களை அகற்றுவதற்குரிய வழிகளை செய்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் குறித்த விடயங்களுக்கு எதிரான சட்டங்கள் இருக்கின்றது. உதாரணத்துக்கு எஸ்எல் சர்ட் அழைக்கப்படும் நிறுவனத்துக்கு நீங்கள் இணையத்தில் நீங்கள் தேடி பார்த்தால் தெரியும், அவர்களுக்கு நீங்கள் நேரடியாக புகார் கொடுத்து கொள்ள முடியும். இலங்கை போலீஸில் நீங்கள் நேரடியாக புகார் கொடுத்து கொள்ள முடியும். நீங்கள் எப்பயுமே தெரிய வேண்டிய ஒரு விடயம் என்றால், நீங்கள் தனியாக இல்லை. இவ்வாறான சவால்கள் வருமிடத்து எங்களுக்கு அந்த பயமே, அதாவது சமூகம் சார்ந்த ஸ்டிக்மாவோ சரி, அந்த பயமே எங்களை தனியாக உணர வைத்துக் கொள்ள முடியும். ஆனால் உங்களுக்கு ஆதரவளிப்பதற்கு ஏற்கனவே உருவாக்கப்பட்ட பொறிமுறைகள் இருக்குது. ஹேஷ்டேக் ஜெனரேஷன் போன்ற இளைஞர் அமைப்புகள் இருக்கின்றன, நீங்கள் எங்களையும் தொடர்பு கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் உங்களுடன் நம்பகத்தன்மையான ஒருவருடன் நீங்கள் கதைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இதன் காரணமாக பல்வேறு பட்டாக்கள் பல்வேறு விதமான சவால்களுக்குள் தள்ளப்படக்கூடும். ஆகவே நீங்கள் தனியாக இல்லாமல் நீங்கள் அதற்குரிய சரியான நடவடிக்கை எடுத்துக்கொள்ள முடியும். அதற்கு நீங்கள் ஒரு உடனடியான தீர்வையும் பெற்றுக்கொள்வதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் தற்பொழுது இருந்து கொள்கின்றன என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக இந்த இணையவழி துன்புறுத்தல்கள் ஏற்பட்டு விட்டால் அந்த சந்தர்ப்பத்தில் யாரை தொடர்பு கொள்ள வேண்டும்? நீங்கள் குறிப்பிட்டதை போன்று பலரும், நாங்கள் தனியாக இருக்கின்றோம், இந்த விடயத்தை நாங்கள் இன்னொரு நபரிடம் கூறினால் அது வரியாக செல்லும் என்பது சம்பந்தமாக பலரும் சிந்தித்து அவை சம்பந்தமாக பேசுவதில்லை, அதிகமாகவே முறைப்பாடுகள் செய்வதில்லை, தங்களுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு பல சிக்கல்களை அவர்களே அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அதையும் தாண்டி நிச்சயமாக குறிப்பாக நாங்கள் பெண்களை